வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா இவருக்கு மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதி விருதை இந்த ஆண்டு வழங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடக இசை உலகத்தைச் சேர்ந்த ஜாம்பவான்கள் பல மியூசிஷியன்ஸ் வந்து தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொடுத்த அவார்டை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இசை நிகழ்ச்சியை நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், ஒரு தகுதியில்லாத ஒரு நபருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வச்சு இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இதில் பாஜக சார்பில் அண்ணாமலை உள்ள போந்து இவர் ஒரு பதிவு வந்து இந்த இசைக்கலைஞர்களுடைய சார்பில் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி ஒரு பதிவு போட்டு அது இன்னும் ஒரு அரசியல் சாயம் பூசப்படுகிறது. அதற்கு பதிலடியாக இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு தன்னுடைய பாராட்டை தெரிவித்து விட்டு, அரசியலை கொண்டு வந்து கலையில புகுத்தாதீங்க, இசையில புகுத்தாதீங்க, அவருடைய திறமையை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, உங்களால பாராட்ட முடியலைனாலும் இதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி ஒரு அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார். கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம், இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலம் காலமாக ஒரு க்ளோசட்டட் ஒரு கலையாக தான் இது இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த கலையை கத்துக்க முடியும். அப்படியே இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இந்த கலைகளை வந்து பல உயரங்களை வந்து தொட முடியும். இது வந்து இவங்களுக்கான ஒரு ஆர்ட் ஃபார்ம், இதை இவங்க மட்டும்தான் வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காலங்காலமா ஜெனரேஷன்ஸா வந்து கடத்திக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இரண்டு விஷயங்கள்ல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒண்ணு, ஒரு மாற்றங்கள் அப்படிங்கறது இந்த இரண்டு கலைகள்லயும் வந்து வந்துடவே கூடாது. இது வந்து பக்தினா அந்த பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் இதுல நம்ம பேசணும், மற்ற விஷயங்கள் வந்து இதுல வந்து கலப்படமே ஆகக்கூடாது. இது எக்ஸ்க்ளூசிவான ஒரு பக்தி மார்க்கமா மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொன்னு, குரு சிஷ்ய பரம்பரை, அதாவது குரு சிஷ்யா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஹையரார்கி, அந்த ஹெகிமனி, அந்த பவர் ஸ்ட்ரக்சர், அதை வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப கூர்மையாக, ரொம்ப தீவிரமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு கலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒன்னு பரதநாட்டியம், இன்னொன்று கர்நாடிக் மியூசிக். ஏன் வந்து கர்நாடிக் மியூசிக் இன்னைக்கு கூட கிருஷ்ணா மீது வரக்கூடிய விமர்சனங்கள்ல கூட எல்லோரும் இவரை எதிர்த்து வைக்கக்கூடியவர்களுடைய விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தியை சிதைச்சிட்டாரு, பக்தியை அவமானப்படுத்திட்டாரு, கடவுள்களை அவமானப்படுத்துறாரு, அதனால ஹிந்துவிசத்தை அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் தான் இவங்க அதிகம் வைக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து இந்த கர்நாடிக் மியூசிக்லயோ இல்ல பரதநாட்டியத்திலோ பக்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, பக்தி கடவுள் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பவர் சென்டர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரங்கராஜ் பாண்டே ஒரு மேடையில சொல்றாரு, பெருமாளை நம்ம காப்பாத்தினாதான் பெருமாள் நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தைக்குள் எவ்வளவு அர்த்தங்கள் புதைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கடவுள் அப்படிங்கிற ஒரு பவர் சென்டரை என்னைக்கு வரைக்கும் இவங்க கைக்குள்ளேயே, இவங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளேயே இவங்களை வச்சிருக்கிறாங்களோ, அப்பொழுதுதான் சமூகத்தில் இவர்களுடைய ஆதிக்கத்தை, இவருடைய அந்த மேட்டிமைத்தனத்தை இவர்களால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதுக்குள்ள புதைஞ்சிருக்கு. சரி, டி எம் கிருஷ்ணா மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி எம் கிருஷ்ணா இந்த அடிப்படை இரண்டு விதிகள் நான் சொன்னேன்ல, இந்த ரெண்டு விதிகளையுமே வந்து அவர் தொடர்ந்து சேலஞ்ச் பண்றாரு. ஒரு பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டக் இன் பாஸ்ட் குளோரி, இது பக்திக்கான ஒரு மார்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதை அவர் உடைக்க முயற்சி பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கலைங்கிறது மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அது எல்லா விதமான மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், இசை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் இந்த கர்நாடக இசை அப்படிங்கிறத ஏன் நாம அப்படி குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளேயே இதை வைக்கணும், இதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதானே இந்த ஆர்ட் ஃபார்மை இன்னமும் நாம ப்ராபகேட் பண்ண முடியும், உண்மையிலேயே கர்நாடக இசையை வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியில ஈடுபடணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த மக்களுக்கு புரியிற வகையில, அந்த மக்கள் உணரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய விஷயங்களை நாம ஏன் பேசக்கூடாது, ஏன் பக்தியோட நாம நிறுத்திக்கணும், சமூக விஷயங்களை நாம ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டை வந்து கையில எடுக்கிறாரு இல்லையா, அதை இவங்களால சுத்தமா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இந்த இது போன்ற விஷயங்கள் கர்நாடிக் மியூசிக்கை டைல்யூட் பண்றது மட்டும் இல்லாம இவங்களுடைய அதிகாரத்தை, இவங்களுடைய ஒரு பவர் சென்டரை வந்து டைல்யூட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கு. இரண்டாவது, இந்த குரு சிஷ்ய பரம்பரை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் முன்னால இந்த மீட்டு அலிகேஷன்ஸ் வந்தோன்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்நாடிக் இசைக்கலைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து
பிரபலமான இசைக்கலைஞர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர், அந்த பொசிஷனை வச்சு தங்கள் கீழே படிக்கக்கூடிய அந்த மாணவிகளை எந்த அளவுக்கு வந்து இவங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த மீ டூ அலிகேஷன் வந்தோடனே நிறைய மாணவிகள், குறிப்பாக பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த மாணவிகள் நிறைய பேர் வெளியில வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ அதே சமூகத்தை சேர்ந்த டி எம் கிருஷ்ணா, சின்மயி போன்றவர்கள்லாம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு ஆதரவாக, இந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக வந்து நின்னாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவர் டி எம் கிருஷ்ணாவும் சரி, சின்மயி போன்றவர்களும் சரி, தேவர் கன்சிடர்ட் அவுட்சைடர்ஸ். இன்னைக்கு ரஞ்சினி காயத்ரி, விஷாக்கா ஹரி எல்லாம் இவ்வளவு தீவிரமா பேசுறாங்களே, இவ்வளவு தீவிரமா டி எம் கிருஷ்ணாவை எதிர்க்கிறார்களே, அன்று உங்களை போன்ற பெண்கள், உங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் உங்கள் சமூகத்தை சார்ந்த ஆண்கள் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது இவங்கெல்லாம் வந்து தெளிவா கண்ணு மூடிட்டு வீட்டுக்குள்ளேயே அமைதியா இருந்துட்டாங்க. தெரியும் இதெல்லாம் நடக்குதுன்னு, தெரிஞ்சும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. அப்போ ஏதோ ஒரு விதத்துல இது போன்ற விஷயங்களை இவங்களும் சைலண்டா தெரிஞ்சும் ப்ரமோட் பண்றாங்க அப்படிங்கறத நாம பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு இன்னைக்கு டி எம் கிருஷ்ணாவுக்கு இந்த விருதை கொடுத்ததுனால எனக்கு கொடுத்த சங்கீத கலாநிதி விருதை நான் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தெரியுமா, கர்நாடக இசைக்கலைஞரான ரவிகிரண். இவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் வந்தது, இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் கொடுக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்தது. அன்னைக்கு அவருக்கு எதிராக குரல் கொடுக்காத இந்த ரஞ்சனியும் காயத்ரியும் இன்னைக்கு டி எம் கிருஷ்ணாக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா இவங்க என்ன ஐடியாலஜியை சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த அடிப்படை இரண்டு விஷயங்களையும் கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு டி எம் கிருஷ்ணா மீது இவ்வளவு விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். ஒரு மிகச்சிலரே பேசக்கூடிய இல்ல உள்வாங்கக்கூடிய ஒரு சமஸ்கிருதத்தை வந்து இன்னமும் வந்து தமிழுக்கு நிகராக கூட இல்லாம ஒரு படி மேல தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, எந்த காரணத்தினால தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட கர்நாடிக் மியூசிக்குமே அப்படிதான், மற்ற கலைகளை விட கர்நாடிக் மியூசிக் வந்து எப்படி ஒரு சிறு ஒரு குறிப்பிட்ட சிலரால், ஒரு ஸ்மால் கம்யூனிட்டியால மட்டுமே வந்து ரசிச்சு ஜெனரேஷன் ஜெனரேஷனா ப்ராபகேட் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக்கா இருந்தாலும் அதை வந்து நாம வந்து மெயின்டைன் பண்ணணும், அது வந்து மற்ற கலைகளை விட உசந்தது அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணும்னா இதற்குள் வெளியில இருந்து வரக்கூடிய ஐடியாஸ தாட்ஸ வந்து கலக்க விடக்கூடாது. அப்படி ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் வந்துருச்சுன்னா இந்த கலையுடைய எக்ஸ்க்ளூசிவ்னஸ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட சமஸ்கிருத மொழியை எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இசைத்துறையில வந்து கர்நாடிக் மியூசிக்க ட்ரீட் பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவார்டு அவருக்கு கொடுத்ததுல வந்து இதை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே ஒருமித்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, டி எம் கிருஷ்ணா இஸ் அ வெரி டேலண்டட் மியூசிஷியன், அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு இவர்களுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட நல்ல இசைக்கலைஞர் அதனால இவங்களுக்கு நீங்க அவார்ட் கொடுத்தீங்க அப்படிங்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல, இவர் என்ன ஐடியாலஜி பேசுறாரு, இவர் என்ன சார்பு நிலை எடுக்கிறாரு, என்ன கருத்தியில பேசுறாரு, அதுவும் குறிப்பாக பெரியாரை இவர் தூக்கி பிடிக்கிறார், இதுலதான் இவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய எல்லா கிரிட்டிசிசமுமே குறிப்பாக வந்து டி எம் கிருஷ்ணாவை டார்கெட் பண்றதை விட அதிகமா இவர் பெரியார பத்தி பாடிட்டாரு, பெரியாருடைய ஐடியாலஜியை ப்ரமோட் பண்றாரு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஆனா டி எம் கிருஷ்ணா வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கறது ஒரு சின்ன வீடியோ நான் போட சொல்றேன், நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பத்தி திரும்ப பேசுவோம். ஒரு தமிழா இருக்கட்டும், சம்ஸ்கிருதமா இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து இருக்கிறதா முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் தமிழ் தமிழ் தமிழ், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அப்படி கிடையாதுங்க, நாங்க எல்லா பாஷையும் பேசுவோம், நீ இந்த பாஷை தான் பேசணும்னு சொன்னா சண்டை போடுவோம். தமிழ்நாட்டில் பாருங்க எல்லாரும் பேசுவாங்க, பிரச்சனை கிடையாது, ஆனா நீ இதான் பேசணும், இதான் பெரிய மொழின்னு சொன்னா சண்டை போடுவோம். சோ இந்த போரா இதுக்கெல்லாம் போராட வேண்டிய ஒரு சூழல் நம்மளுக்கு கொண்டு வந்துருவாங்க அவங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல். சோ வந்து நான் வந்து தமிழ்லயும் பாடுவேன், நான் கன்னடத்திலயும் பாடுவேன், நான் பெங்காலிலையும் பாடுவேன், ஹிந்திலையும் பாடுவேன், நான் ஷாஹின் பாக்லையும் பாடுவேன், மியூசிக் அகாடமியும் பாடுவேன், பீச்லயும் பாடுவேன், குப்பத்திலையும் பாடுவேன், பஸ்லயும் பாடுவேன், ட்ரெயின்லயும் பாடுவேன். அவருடைய தாட் ப்ராசஸ்ல எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, கலையையும் மதத்தையும் வந்து பிரிச்சு பார்க்க கத்துக்கங்க, கலையும் மதத்தையும் அரசியலையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கங்க அப்படிங்கறதுல வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நான் வந்து கல்யாணத்திலையும் பாடுவேன், நான் கச்சேரியிலையும் பாடுவேன், நான் சேரியிலையும் போய் பாடுவேன், எனக்கு என்னன்னா என்னுடைய இசை மூலமாக மக்களை போய் சேரணும், மக்கள் கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், மக்களை ரசிக்க வைக்கணும், இது ஒண்ணுதான் என்னுடைய நோக்கம், அதற்கு இந்த கலையை நான் பயன்படுத்துவேனே தவிர இந்த கலையே வந்து என்னையும் மற்றவர்களையும் பிரித்து பார்ப்பதோ வேறுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சியிலேயோ இறங்கினா அதை நான் என்னைக்குமே வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் மார்கழி மகோத்சவம் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, ஆனா அதற்கு நேர் எதிரான ஒரு விஷயத்த அவர் பண்றாரு. சென்னை கலை தெருவிழான்னு பெசன்ட் நகர் தெருக்குள்ள போய் உட்கார்ந்து
கர்நாடக மியூசிக் வழியா சமூக நீதி சார்ந்த விஷயங்கள், சமூகத்தை சிந்திக்க வேண்டிய விஷயங்களை பத்தி அவர் பாடுறார். அப்போ ஒரு கலை வடிவம் மூலமா மக்களுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில அவர் இறங்குறாரு. இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னால இயேசுவின் சங்கம சங்கீதம் அப்படிங்கிற ஒரு கான்சர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு பிரபல கர்நாடக இசைக்கலைஞர், நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், இந்த கர்நாடக இசை என்பது வெறும் இந்து கடவுளை போற்றக்கூடிய ஒரு இசை, இதுல எப்படி நீங்க ஜீசஸ பத்தியோ அல்லாவை பத்தியோ பாடலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சார். அப்போ இதே டி எம் கிருஷ்ணா என்ன சொன்னாரு, கடவுளை சேரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது, கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறது பக்திக்கான ஒரு மார்க்கம், கடவுளை போற்றக்கூடிய ஒரு இசை அப்படின்னு சொன்னா எல்லா கடவுளுமே ஒண்ணுதானே, அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் கிருஷ்ணரை பத்தி பேச பாடினா என்ன, இல்ல ஜீசஸ பத்தி பாடினா என்ன, இல்ல அல்லாவை பத்தி பாடினா என்ன, அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் கடவுளை பற்றி தானே பாடுறேன், கடவுள் எல்லா கடவுளும் அன்பை தானே போதிக்குது, அதை தானே நான் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாரு. இனி ஒவ்வொரு மாசமும் ஜீசஸ பற்றியும் அல்லாவை பற்றியும் நான் ஒரு பாடலை வந்து நான் பாடி வெளியிட போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அப்பவும் கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்தது. எப்போ மீட்டு டைம்ல ஆரம்பிச்ச இந்த எதிர்ப்பு தொடர்ந்து இது போன்ற பல சம்பவங்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புக் எழுதுறாரு, செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக், அதாவது மிருதங்கம் அப்படிங்கிற இசைக்கருவி இருக்கு இல்லையா, இதை உருவாக்குகிற அந்த தலித் சமூகம் எப்படி பார்க்கப்படுகிறது, இதே கருவியை வாசிக்கக்கூடிய ஒரு பிராமண சமூகத்தை எப்படி பாக்குறாங்க, இரண்டு பேருக்குள்ள வந்து எவ்வளவு வேறுபாடுகள் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா விளக்கக்கூடிய ஒரு அழகான அருமையான ஒரு புத்தகம் எழுதினார். மீண்டும் சர்ச்சையில் மாட்டினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியாகராஜ கீர்த்தனைகளை வந்து இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. தியாகராஜ கீர்த்தனைகளை பாடும் பொழுது அதுல எவ்வளவு பிற்போக்குத்தனங்கள் இருக்கு, எவ்வளவு கேஸ்டிசம், எவ்வளவு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, இதெல்லாம் வந்து நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா, இதுவும் கர்நாடிக் மியூசிக் சர்க்கிள்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இது எல்லாத்துக்கும் இந்த ஜுவல் இந்த க்ரௌன் அப்படிங்கிற மாதிரி கடந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா பெரியாருடைய வைக்கம் போராட்டத்துடைய சென்டனரி ஆண்டு, 100 ஆண்டுகள் கழிந்த அந்த சென்டனரி விழாவை செலிப்ரேட் பண்ற வகையில பெருமாள் முருகன் அப்படிங்கிறவர் எழுதின வரிகளுக்கு இவர் இசையமைத்து சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படிங்கிற ஒரு காணொலியை வந்து இவர் வெளியிடுறாரு, ஒரு இசை காணொலியை அவர் வெளியிடுறாரு. அந்த இசை காணொலி இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இவங்களுக்கு உச்சக்கட்ட எரிச்சலை இந்த கும்பலுக்கு ஏற்படுத்தினது வந்து இந்த காணொலி தான். அது வந்து பெரிய ரீதியில இவங்களை வந்து பாதிச்சிருக்கு. அது வரைக்கும் உள்ளூர வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர வெளியில வந்து உள்ளூர இந்த குமுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இவங்களுக்குள்ளேயே காசிப் பண்ணிக்கிறது, இவங்களுக்குள்ளேயே குறை சொல்லிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவரை வந்து ராயலா இக்னோர் பண்ணுவாங்க. இவரை வந்து கிட்டத்தட்ட கர்நாடிக் மியூசிக்ல ஒரு அவுட்காஸ்டா தான், எப்படி வந்து நம்மளெல்லாம் வந்து சமூக நீதி சிந்தனைகள் பேசுறவங்களை எல்லாம் ஒரு அவுட்காஸ்டா இவங்க ட்ரீட் பண்றாங்களோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இவர் அவுட்காஸ்டா தான் இவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மடையை திறந்து விட்ட மாதிரி இன்னைக்கு இவங்களுடைய வன்மம் வெறுப்பு இதெல்லாம் வெளியில வருது. இவங்களுடைய மேட்டிமைத்தனம், இவங்க எந்த அளவுக்கு ஆதிக்க சிந்தனைகளுடைய பிற்போக்கு சிந்தனைகளை வந்து கத்தி காப்பாத்த நினைக்கிறாங்க இந்த கூட்டம் அப்படிங்கிறது எல்லாம் இன்னைக்கு ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி இவங்களுடைய ஆதங்கமா வெளியே வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மியூசிக் அகாடமி இவருக்கு சங்கீத கலாநிதி விருது கொடுத்ததுதான். இளையராஜாவுக்கு நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுத்த ஒரு பாடல் சிந்து பைரவி திரைப்படத்துல இருந்து அவர் வந்து அதுல வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வரிகள் எல்லாமே சங்கீதம் தான், சத்தத்தில் பிறந்த சங்கதி தான், சஜ்ஜமம் என்பதும் தெய்வதம் என்பதும் பஞ்ச பரம்பரைக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு கலை மூலமா இந்த சமூகத்துக்கு நாம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம், இந்த சமூகத்துல என்ன மாற்றத்தை என்ன முன்னேற்றத்தை கொண்டு வரோம், இந்த கலை மூலமாக நீங்க பக்தியே கொண்டு போய் சேர்க்கிறாந்தாலும் அந்த கடவுள் முன்னால எல்லாரும் சமம் தானே, அந்த பக்தி எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த பக்தி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு வகையில் அந்த கலை இருந்தா தானே அந்த கலைக்கும் மதிப்பு, அந்த கலை கொண்டாடக்கூடிய அந்த கடவுளுக்கும் மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வந்து அந்த 4 வரிகளை வந்து அவர் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு டி எம் கிருஷ்ணாவுடைய சர்ச்சையிலையும் இந்த 4 வரிகள் எவ்வளவு அழகா பொருந்தது பாத்தீங்களா. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு கலையுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கே ஒரு நல்ல சிறந்த கலைஞனான டி எம் கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி அவார்டு கொடுத்த மியூசிக் அகாடமி
நாங்க இத பியூரா அவர் டேலண்ட்டுக்காக மட்டும்தான் கொடுத்தோமே தவிர அவருடைய ஐடியாலஜியை பத்தி நாங்க பார்க்கல, அதை பத்தி நாங்க யோசிக்கல. அவர் ஒரு சிறந்த கலைஞர், அவருக்கு அவார்டு கொடுத்துருக்கிறோம். இந்த அவார்டை யாரு எதிர்த்தாலும் நாங்க இதுல இருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு இவருக்கு துணையாக மியூசிக் அகாடமி நிக்கிறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய மாற்றமா தான் நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.